இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். எப்போயுமே செய்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வாங்க சமைக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஃபிஷ் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னா வந்து மாங்கூஸ். இந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஃபேட் இருக்கும், நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இந்த மீன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த அண்ணா வந்து மீனை வந்து குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல், ரொம்ப அப்படியே குண்டாக இல்லாமல், கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்கிற மாதிரி இந்த அண்ணா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த அண்ணா வந்து எல்லா மீனுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். 2000 years later. ஃபிஷ்ஷில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் பேப்பர் இருக்குது பார்த்திங்க, அந்த பிளாக் பேப்பர் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். நான் வந்து முன்னாடியே கட் பண்ணும் போதே சொன்னேன்ல, மீன் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆரஞ்ச் கலரில் நிஜமாக ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வாங்க இது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். பேனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவு எண்ணெய் போட்டு இந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடணும். அப்படி பேனில் போட போட இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மீன் வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அது மேலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, ஜீரகத்தூள் போட்டுட்டு திருப்பிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து தான் மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். திருப்பி செகண்ட் சைடுமே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதுவுமே வந்து எல்லா மீன்லேயுமே வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கிட்டேன். தடவிட்டு என்ன பண்ணணும்னா திருப்பிக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த சைடுமே வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ல, அதுக்காக எல்லா மீனுமே வந்து திருப்பிக்கிட்டேன். திருப்பியும் ஒரு சைடு தானே, நம்ம 2 சைடுமே அது மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தடவிட்டேன். மேலேருந்து என்ன பண்ணேன்னா, இந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, ஆச்சு சிக்கன் மசாலா, அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து போட்டு நல்லா அந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே பேனில் வந்து வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மாட்டா ஓரளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு மேலேருந்து என்ன பண்ணேன்னா, அந்த மீனை வந்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு, இதை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மீன், அதுக்கப்புறம் அது கூடவே அந்த தக்காளி வெங்காயெல்லாம் இருந்ததுலாம் அந்த வதக்குனது அதையுமே வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பிச்சு வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.